எஸ் வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இடிஎஸ் டூல இது ஒரு மோடு, தி லாங்கஸ்ட் ட்ரைலர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரைலர். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு மோடு யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த ட்ரைலர். எம்புட்டு பெருசு இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஒரு ரோட்டியே மறைச்சிக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரைலர் இழுத்துட்டு போகிற இது. இது கடைசியிலேருந்து பார்த்தோன்னா வண்டியே எவ்வளோ குட்டியாக தெரியுது. ஸோ இதுதான் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க வண்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனியா, அந்த பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச வெஹிக்கிள். ஸோ இதில் என்ன லோடு இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிளாஸ்டிக் சாமான் லோடு தான் இருக்குது. பிளாஸ்டிக் சாமான் லோடு தான் இருக்குது. ஆமாம், பெரிய வெயிட் பொருள் எதுவும் கிடையாது. வெயிட் பொருள் எதுவும் இழுத்துட்டு போக முடியாது. ஸோ இதை அழகாக அழகாக வெளியே இருந்து தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வெளியே ரோட்டு உள்ளே வைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இதை நம்ம எங்கேயும் வாங்கவும் முடியல. எங்கடா வாங்கினா அது பாண்டி எகிருது எங்கே பார்த்தாலும். ஸோ இதை தான் ஓட்ட போகிறோம். வண்டியை கிளப்பியாச்சு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே அந்த மாதிரி வரங்க. வண்டி பாண்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. எதை நோக்கி போகிறோம்? கரெக்டாக மேப் போட்டாச்சா? மேப் போட்டாச்சு. ஸோ நான் போட்டிருக்கிறது ஒரு 400 கிலோமீட்டர். பட் 400 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக ஃபுல்லாக ஓட்டுவோமான்றது தெரியல. ஏன்னா அது 400 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வண்டி வந்து நம்ம அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகல. முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு போகிறோம். நம்ம குறுக்கால் யாரும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. யாரா வந்துட்டாங்க தான் பத்து பேர் சொல்லி வாய முடியல. இந்த ஓட்ட வந்து நிற்கிறான். ஏ, இவ்வளோ பெரிய ட்ரெயின் வந்து இது பேர் இங்கிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான் பாருங்க. இவ்வளோ பெரிய வண்டி வருது, இவ்வளோ நீளமான வண்டி வருது. கொஞ்சம் நிற்கணும், கொஞ்சம் பொறுமையாக வரணும். அது எதனா இருக்கா? ஒரு பயலுக்காச்சு, ஒரு பயலுக்கு அந்த ஒரு அறிவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடில் இருக்க கம்பம் காலி நினைக்கிறேன். அது இடிக்காமல் வர முடியுமான்றது தெரியல. வி வில் ட்ரை. முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஓரம் கட்டி எடுத்துகிட்டு வரேன் ட்ரெயிலரை. ஸோ இழுக்குமா? இல்லை, காலி 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 தான். காலி காலி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஆனா எம்புட்டு பெருசா இருக்கு வண்டி. எப்பா இந்த கடைசியில இருந்து பார்த்தனா வண்டியே தெரியல. ஐயோ, எஸ், அடுத்த சவால் வந்துருச்சு. அடுத்த சவால் என்னன்னு பார்த்தனா, இந்த ரவுண்ட் ஆனாவை திருப்பணும். ஸோ இந்த ரவுண்ட் ஆனாக்குள்ள கரெக்டாக திருப்பி எடுத்துட்டு போகணும். ஸோ நம்ம கரெக்டாக இந்த வெளி பக்கமாக இருக்கிற ரவுண்ட்லேயே திருப்போம், உள் பக்கம் வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா நடுவில் இருக்க அந்த ரவுண்டை நாக்குள்ளே ஏறிடும் வண்டி. எனக்கு அது நல்லா தெரியும். இதை வச்சு வேகமாக போக முடியுமான்றது தெரியல. எனக்கு ஹைவே வேணால் வந்ததுக்கப்புறம்னா நம்ம வந்து வேகமாக போகிறத ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம பொறுமையாக போகிறது பெட்ரு. ஆ, வந்துடுச்சு 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 வந்துடுச்சு. ஏய், இங்கிட்டு வா. பாம்பு மாரி வருது பாருங்க. இப்படி அழகா வண்டி. ஏய், இங்கிட்டு இப்படி போப்பா. இது சுற்றி புத்தி காமிச்சிட்டு வரோமா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக கண்ட்ரோல் வண்டி எங்கிட்டு போகுதுன்றது தெரியல. பரவாயில்ல, ரயில் பொட்டி எங்கேயும் இடிக்கலை. இருந்தது நீட்டாக முன்னாடி, நம்ம முன்னாடி இருக்கிற ரெண்டு சக்கரம் எங்கே போதோ அதே பின்னாடி இருக்கிற அனைத்து சக்கரங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள் பார்வையிலேருந்து உள்ள இது கொஞ்சம் சிறுசு. டேய், நிற்காதீங்கடா. வண்டி எந்த பெரிய வண்டி எடுத்துன்னு வர நிற்கிறானுங்க பாருங்களா, மெயின் ரோட்டில் அப்படியே நின்ட்டார். நின்ட்டாப்பில் சூப்பர், நல்ல வேலை வர நின்ட்டார். அடே அப்பா, இன்னும் வரலையா? வேற வழி இல்லை, அதை அது மேலே தான் ஏறி வந்தாகணும். ஏன்னா ரொம்ப நீளம் இல்லைங்களா. இன்னும் ரெண்டு பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு பட்டி இதுதான் மேக்ஸ் டு மேக்ஸ், இதுதான் இருக்கே அது உள்ள அப்படின்ற இருக்க பட்சத்தில் நம்மளால் அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியவில்லை.
இப்படியே நம்ம இதுக்குள்ள திரும்புறது தான் இப்ப பிரச்சனை. சோ அதுக்குள்ள திரும்ப. அட தலைவரே, ஐயோ என்னயா நீனு, கரெக்ட் கிழம் கிழம் இப்படி போறியே கிழம். இவ்வளோ பெரிய வண்டியை தர தர தரன்னு இழுத்துட்டு வரேன், நீ எவ்வளோ பொறுமையா வரணும். அது காலி, அது நிற்காது. ஆனால் எதிர்க்க யாரும் வராமல் இருக்கணும். எதிர்க்க யாரும் வராமல் இருந்தால் இடிக்காம வர முடியுமா? இடிக்காமல் வர முடியாது தான், அது வர வழி இல்லை, இடிச்சு தான் ஆகணும். திருப்பி ஒரு பெண்டா, எத்தனை பெட்டியா இருக்கு இந்த ஊருக்குள்ள வந்து, இது எத்தனை தான் எடுத்தேன், எங்க பார்த்தாலும் ஒரு பெட்டு பெட்டா இருக்கு. போயிட்டு அட நில்லுண்ண 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 வராதண்ண, நம்ம ஊர் சொந்தக்காரண்ண ஸ்கேனியா இல்லப்பா, பெரிய ரயில எடுத்துட்டு வரேன். டீசல்லாம் இருக்கா வண்டியில்? பாதி டீசல் இருக்கு, ஓடும். ஆனால் வண்டி ஓடிடும், வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடி போயிடும். இதை வச்சுட்டு ஆனால் டீசல் எல்லாம் போட முடியாது, டீசல் போடுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நீளம் பார்த்துருக்கலாம் சைட்டில். இது இது பேக்ஸ் டு பேக்ஸ் வந்து ஒரு மூணு எடுத்துகிட்டு போவாங்க, ரியல் டைமில் மூணு நம்ம எடுத்துகிட்டு போவாங்க. பட் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறது ரிஸ்க்கும் கூட. ஓகே, வண்டி 70ல போகுது, அது ஹைவே கிடையாது, நார்மல் ரோட்லே. நம்ம ஹைவே வரும், ஒய்ஃபை வந்து கடைசியாக எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த ஹைவே வந்ததுக்கப்புறம் வீடும் என்றால் என்னதான் ஹைவேல நம்ம ஓட்டினாலும் இந்த மாதிரி ரோட்ல ஓட்டும் போது வர சுகம் அது இருக்காது. வேகம் போதுமா? 90ல போயிட்டு இருக்குங்க வண்டி, 90ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எதுவும் வந்துடக்கூடாதுரா சாமி, பெரிய ட்ரெய்லரு ஒன்னா ரெண்டா. ஐயோ மரம் மறைக்குதே, மரம் மறைக்குதே பா, மரம் மறைக்குதே, மரம் மறைக்குதே. ஓகே ரைட்டு, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். இல்லை 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 இல்லை, நீ உள்ளே உட்காந்தே ஓட்டுப்பா சாமி, வெளியெலாம் சுற்றி காட்டாத, பொறுமை எங்கிட்டே போ. பேர் ஓவர்டேக்கா, இவ்வளோ பேர் ரயிலை வச்சுட்டு ஓவர்டேக்கு. நில்லு 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 தலைவரே, நில்லு தலைவரே. அண்ணன் மிரட்டு நின்று போயிட்டாரு, என்ன ஆய்வா இந்த வண்டி இத்தனை பொட்டியை வச்சுட்டு இவ்வளோ வேகம் போகிறான்னு. இப்படி நில்லு, அப்படியே நில்லு தலைவரே, எல்லாம் மிரள்றானு பாருங்க. அது அஞ்சு பொட்டி இருக்கு, அஞ்சு ஆறு அஞ்சு இருக்க ஆறுக்கா. இல்லை இல்லை, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பொட்டி, அஞ்சு பொட்டி இருக்கா, அஞ்சு பொட்டி இருக்கு. மொத்த ஆர்பிஎம் ஏறுது அதில். மற்ற வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 20,000-15 வந்து பதினோரு போய் நின்றோம், அது மேலே ஏறாது அது. மாட்டீங்கடா, சிட்டிக்குள்ள வந்துட்டா, சிட்டிக்குள்ள வந்தாச்சு. பூரா பயிலும் பிளாக், அப்படியே நில்லுங்க, யாரும் நவராத. இல்லைன்னா சைடு போ, சைடு சைடு இடிக்கும் வண்டி, அப்புறம் பார்த்துக்கோ. ஏய் போயிட்டாங்கயா, போயிட்டாங்களா? தலைவரே போங்க, போது பாருங்க எவ்வளோ தொடுது.
கரெக்டாக அந்த 25,000 இருக்கிற மொத்த ஆர்பிஎம்மே போய் தொடுது வண்டி. இல்லை பெரிய வண்டி வருது, கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிட்டு வாங்க. அங்கே இதுக்குள்ளே எப்படி திரும்ப போகுதுன்னு தெரியல வண்டி. இதற்குள்ளே எப்படி வண்டி திரும்ப போகுது என்று தெரியவில்லையே. யாச்சும் இடிக்குமான்னு தெரியல. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்படி நல்லா ஓரம் ஒதுங்கி வருவோம். என்னுடைய ஓரம் ஒதுங்க வச்சுக்கோங்களேன், சைடில் இருக்கிறதெல்லாம் அது இடிக்காது. பெரும்பாலும் இடிக்குதா 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 இடிக்குதா? இல்லை இடிக்கலை. ஆ இடிக்கலப்பா, லைட்டாக தான் ஏறி வருது. சந்தோஷம். பெருசா ஏ இங்கிட்டு இதுக்குள்ளே திரும்பணுமா? அண்ணா அப்படியே 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 நில்லுங்க, அப்படியே நில்லுங்க தலைவர். கிளி கிளி ஜெல்லி இப்போ இடிக்காதுன்னு நினைக்கிறேன். எதுவும் இடிக்காது இடிக்காது, இப்போ இடிக்காது. இதுக்கு தான் வண்டிக்கு கொஞ்சம் முன்னாடியும் பார்த்து ஓட்டிட்டு போகணுன்றது. போ போ, கலப்பு கலப்பு இச்சுட்ட, என்ன பண்ணுறது? அச்சு அச்சு, இந்த சந்துக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இப்போ வண்டியா இந்த சந்துக்குள்ளே போகணும். அச்சு டோல் 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 தான் டோலே டோலே டோல் இருக்குல்ல டோலா. எடுத்துட்டு போகிறது தெரியலையே. வேறு வழி இல்லை, உன்னை இடித்து தான்ப்பா எடுத்துகிட்டு போயானோ. இடிக்காம வண்டி உள்ள போவாது. இதுக்குள்ள போனோம், இதுக்குள்ள போனோமா? ரைட்டு. மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே மாட்டிக்கல மாட்டிக்கல. வந்துச்சு 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 வந்துச்சுப்பா, வந்துருச்சுப்பா. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா? என்னப்பா நீனு இந்த தம்மாத்தூன்னு சந்துக்குள்ளே இவ்வளோ பெரிய லோடை ஈத்துட்டு வர? அநியாயம் பண்ணுறீங்கப்பா இந்த ஊருக்காரங்க. என்னதான் இருந்தாலும் அப்படியே விடுத்தலை விடுத்தலை, என்ன பண்ணுறது? சாகசம் சாகசம் பண்ணும்போது அப்படி தானே இருக்கும். அங்கே பேர் கடைசி ட்ரெயிலர் இப்போ தான் அதுக்குள்ளேருந்து வெளியே வருது. இங்கிட்ட இந்த எங்கே போக போனோம்? இந்த இப்படி போனோமா? ரைட்டு. அங்கே டோல் இருந்தது கவனிச்சா மேப்பில் பார்க்கும்போது? சரி, ஏதோ குட்டி டோல் தான் அவ்வளோ இருக்குன்னு நினச்சா பெரிய டோல். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனால் வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன் வண்டி டேமேஜ் ஆகிடுச்சுனா, எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து நான் வண்டி முன்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து ஓட்டுறதுனால தான். தலைவரே, எவரும் கிட்ட வரைக வராதிங்க, சீண்டாதீங்கயா சீண்டாதீங்க. இந்த பேர் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்படி போகிறான் பேர் அவன்? சொல்லிக்கிட்டே இருங்க, எப்படி போகிறான் பாருங்க. போயிட்டே இருக்காங்க அவன் பாட்டுன்னு. ஆனால் நானும் ரோட்டை தவிர மீது எல்லாத்தையும் அது பேர் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கான் பாரியா. டேமேஜ் அந்த மூதேவியால் தேய் போட்டு தேய். நீ போ, நீ வாத்தாங்க. அவன் கடக்குறான், அவன் மூஞ்சில் அந்த ட்ரெய்லரை போட்டு தேய். தேவையா அவனுக்கு மூஞ்சி ஃபுல்லாக கூடா? போச்சா? போயிட்டே இருக்கு. இன்னொரு டோல் வச்சிருக்கானுங்களா நான் தெரியல. இந்த இடத்த இன்னொரு டோல் இவங்க அடங்க மாட்டாங்க, இவங்க அடங்கவே மாட்டாங்க. எத்தனை டோல் வச்சிருக்கானுங்க பாருங்க. இந்த ஊருக்கு திருப்பி இந்த முக்கில் இன்னொரு டோல் கேட்டா ப்ரா, ஏன்ப்பா அது அந்த ஊருக்காரன் டோல் பா, இது நம்ம ஊரு தான் சொல்லுவாங்க. வேற என்னன்னு சொல்லுவாங்க. ஓல்டேன் என்டர். டாக்குமெண்ட்லாம் கரெக்டா? டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கு தலைவரே?
அஞ்சு ட்ரெய்லர் அஞ்சு போட்டிருப்பாங்க பாரு, இன்ட்டு அஞ்சு. ஆ அஞ்சு தான், அஞ்சே அஞ்சு தான். நம்ம தலையில் சட்டெல்லாம் உட்காந்துட்டு அடப்பாவி தொப்பி கிப்பியுமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக நம்மளால் டிஷர்ட் போட்டுட்ருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்குல்ல. ஏய் போப்பா, அவ்வளோ பேர் வண்டி மேட்ல நின்னா அது பேர் நின்று போச்சு பேர் வண்டி உன்னாலதாயா? இதுனையா கால கொடுமை. ஏறு தலைவரே ஏறு, நின்றாத, நின்னா உன்னை யாரும் வலிச்சுட்டு போக முடியாது. அப்படிதான் 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 ஃபுல் ஆர்பிபிள ஏத்து. பிரமாதம் பிரமாதம், அருமை அருமை அருமையா பா. உனக்கு உனக்கு டீசல்ல இது ஊற்றிட்டான், பூஸ்டர் ஊட்டி ஊட்டுறோம் பா. வெற்றிகரமாக போய் சேர்ப்போம். டேமேஜை விட்டுதல்ல, டேமேஜ் வந்து பார்த்தனா அது நடக்கிறது தான், அது நடக்காமலாம் இருக்காது. அது முன்னாடி பார்த்து ஓடுறனால வந்த டேமேஜ் அது. அடே எதிர்க்கா, நில்லு 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 நில்லுப்பா நில்லுப்பா நில்லப்பா நில். அடங்க எவன்டா இவங்க, இல்லைப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ பேர் வண்டி வருது. எல்லாம் அவங்க அவங்க அவசரத்தை தான் பார்க்குறாங்க. ஓ முன்னாடி இருக்க அந்த காருக்கார மூஞ்சி முகரெல்லாம் தேய்ப்பு. இடிச்சுதா வண்டி, இடிச்சுதா இல்லையா? இடிக்காம வந்துச்சியா? இடிக்காம வந்திருக்கு. எல்லாம் பாருங்க லைன் கட்டிட்டு ஆனு பாக்குறாங்க. என்ன பண்றான் இவன், என்ன தைத்துட்டு போறான் இவன் இவ்வளவு தூரம். மாட்டிச்சு வண்டி, தங்கம் நீ மேலே ஏறு, இப்போ ஒரு பேர் வண்டி வெளியே ஏறு. ஏற சா, மனத்தை வாங்காத ஏறு. ரிவர்ஸ் போயிட்டு வந்து பார்ப்போம். பா வேலைக்காக மாட்டேன். ஒரு வழியா நம்ம என்ன பண்ணிட்டோம், மெயின் ரோடு கிட்ட வந்தாச்சு. மெயின் ரோடு எங்க, மெயின் ரோட்ல வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 100, 120, 130 போக பார்ப்போம். மெயின் ரோட்ல போறது ஈஸி, மெயின் ரோட்ல ஒரே ரோடா, அப்படியே நம்ம சும்மா மெரிச்சுடா மெரிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. பாருங்க அப்படியே அப்படியே கோட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம் வண்டி. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தப்பு வந்து வண்டி வந்து 360 டிகிரியோ ஏதோ டிகிரியில் அப்படி நின்றுட்டு இருக்கு. நேற்று விளையாட ரேசிங் கேம்ல அப்படியே போட்டு விட்டுருக்கு. என்னையா வண்டி குயிக்காக திரும்புதான் பார்க்குறேன், ஐயா கில திரும்ப மாட்டானே. ஏறு தலைவர ஏறு தலைவர, 120 போ, உன்னால முடியும். வண்டி கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, அதான் பிரச்சனை.
இல்லைனா வண்டி போயிடும், இல்லைனா வண்டி 120ல ஈஸியாக போயிட்டுருக்கோம். அந்த லைட்டாக சின்ன டேமேஜ், அந்த சின்ன டேமேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டில் வந்து சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு லைட்டாக ஒரு 10-20% டேமேஜ் ஆனாவே சவுண்டு ஒரு மாதிரியாக வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்க மாரி ஒரு மாதிரியாக வந்து சல 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 அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிக்கப் இருக்காது, 12வது கியர் விடாது. இதில் விழுந்துச்சு இன்னும் ஒரு 10% டேமேஜ் ஆயிடுச்சுன்னா 12வது கியர் விடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி வண்டி இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அது என்ன காரணம்? ஒரு காரணம் வந்து அது ஒரு காரணம் வந்து வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அதுவும் ஒரு காரணம். இல்லைன்னா வண்டி கொஞ்சம் நல்லா போகும், இன்னும் நல்லா போகும் வண்டி. ஆனால் அது ஒரு காரணம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 124 போது வண்டி, 125, 126, 127, 28, 30 போயிடுப்பா, 30 போயிடு, 30 போயிடு, 30 போகலாம் போ. இன்னும் ஒன்றே ஒன்று, ஒன்று போயிட்டேன்னா பிரேக் அடிச்சிருவேன். போல போல அந்த ஒன்று போல. இருபத்தொம்போதுல நின்று போச்சு வண்டி, நிறுத்திட்டேன் வண்டிய. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு நம்ம ஏரியாக்குள்ள. பெரிய ரவுண்டு ரயிலே, இது நல்லா இருக்கும். இந்த ரவுண்ட் ஆனால போறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா சைட்ல எங்க இடிக்காம போனோம், அதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம இந்த ஒட்டி போனோம். நம்ம இது ஒட்டியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி பார்த்தீங்கன்னா அங்கிட்ட எங்கே இடிக்காது. ஐயோ வண்டி நின்று போச்சு, வண்டியா நின்று போச்சு. பி ரிவர்ஸில் போகாதா? கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்.
இதே வேகத்துல போயிட்டு ஒரு வண்டியில டிசைன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ எஸ்கேப் ஆயிட்டானே, எஸ்கேப் ஆயிட்டானே பையபுல, எஸ்கேப் ஆயிடுச்சுப்பா. உசார் சூதானவன் அழகா எஸ்கேப் ஆயிட்டான் பாருப்பா. நம்ம வண்டி இடிச்சா பெரிய வண்டியில போய் இடிக்கணும், குட்டி வண்டியில் இடிச்சா வேலைக்கு ஆகாது. ஏதோ பெரிய வண்டி கிடைக்குதா? சரி ஆபத்து. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம், நிறுத்து 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 நிறுத்துரு. இந்த சந்துக்குள்ள வரும் பெரிய வண்டி வருது, இந்த சந்துக்குள்ள பெரிய வண்டி வருது. இதுக்குள்ள ட்ரை பண்ணுவோம். நேருக்கு நேர் ஒரு இடி இடிச்சா இப்போ இப்போ வராம பாரியா அந்த டிராக்டர்காரன். இப்போ உள்ளார வந்திருந்தானா? அண்ணா எதிர்காரன் வண்டி வருதா? வருதா வருதாப்பா. பெரிய லாரி வருதாமே, அந்த லாரியில் ட்ரை பண்ணுவோம். நேர் இருக்கு நேர், முட்டனா என்ன ஆகுதுன்னு. ஏதோ வருதுன்னாரு, ஒண்ணுத்தையும் காணோம். ஏமாத்தி புட்டானையா, ஏமாத்தி புட்டானே, ஏமாத்தி புட்டானே. வண்டியை காணுமே, பெரிய வண்டி எங்க வருது 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 வருது. அச்சோ ஒன்றும் ஆகல, அச்சோ ஒன்றும் ஆகல, அச்சோ 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 அச்சோ. வண்டி பாம்பு மாதிரி சுருட்டிக்குது, ஆனால் ஒன்றும் ஆகல. வண்டியோட ஃபோர்ஸ்க்கு அது என்ன ஆகுதுன்னா, இப்போ இடித்த உடனே ஒன்றும் ஆகலை, அது அப்படியே வெயிட்டுக்கு அதுதான் அதுதான் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகுது. அப்போ வண்டிக்கு ஒன்றும் ஆகல. ம், போ போ எடுத்துருக்கு, கிட்ட வந்துட்டோம் நம்ம. வண்ண எப்போ வரார் பெர், எப்போ வர சொன்னா எப்போ வராங்க பெர். வேண்டாம், எல்லாம் அப்படியே சூதானமா போய் நின்னுக்குறாங்க பாரியா. ஏய் அங்க பாரியா வண்டி எப்படி தூக்குறது பாருங்க, இப்படிதான் ஆகுமோ. ஐயோ இவனை இடிச்ச உடனே வாண்டா, அவன் பூந்து போயிட்டான் உள்ள. இந்த வண்ட கிட்ட வண்ட கிட்ட வண்ட கிட்ட வண்ட கிட்ட வண்ட. கொஞ்சம் அப்படி நவுந்து போனா, நவுந்து போனா, நவுந்து போத்தாலே, நவுந்து போத்தாலே, நவுந்து போத்தாலே, நவுந்து போத்தாலே. கொஞ்சம் உள்ளு உள்ளு வாங்கிக்கோ விடு, என்ன பண்றது. இந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணி காணணும், நேராக விட்டா என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. அதுக்காக தான் நோயரம் ஒரு வாட்டி விட்டு காமிச்சேன். வண்டி சிக்கி சின்னாமமா ஆவி வருது. வாராசா வாராசா, சக்கரம் சுத்துது பாரு, சக்கரம் சுத்துது பாரு, வா வெளியே வா, வந்துருட்டியா. சூப்பர், கிட்ட வந்துட்டான், வா. இந்த வண்டியை பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே எட்ட 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 நின்னுக்குறாங்க. ஐயோ ஊருக்குள்ள ஒரு ஆர்வ கோளாறு சுத்திட்டு இருக்கியான்னு. வந்துட்டான் நம்ம கம்பெனிக்கு ஒரு வழியா. பொட்டி நம்ம பொட்டி, பிரச்சனை இல்லை. கம்பெனியில் உள்ள பஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அஞ்சு வாட்டி அஞ்சு ட்ரிப்பே எடுத்துக்கினேன், நான் ஒரே ட்ரிப்பே எடுத்துகிட்டு வரேன் தலைவர் எல்லாத்தையும். அஞ்சு வாட்டி யார் வந்துட்டு இருப்பா, நம்மக்கிட்ட பெரிய வண்டி இருக்கு, நம்ம அழகாக எடுத்துகிட்டு வரோம். எஸ் ஒரு வழியாக வந்துட்டோம். இதுக்குள்ளே என்ன லோடு கொடுக்குறாங்க? அண்ணா கேட்டு ஓப்பன், அங்கிட்டு போகக்கூடாதா? இல்லை இங்கிட்டு வண்டி போகாதுப்பா. பிரமாதம், அதுக்குள்ளே விட மாட்டாங்க. ஐயோ கேட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்கா, ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதை உடைக்கவும் முடியல. இப்படி விழுவா, இப்படி விழுவா, இப்படி விழுவா. ரெண்டு வருமா? வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு.
பூரா பைலுக்கும் கேட்டு டெலிவரி சக்சஸ் டெலிவரி பண்ணாச்சு. எஸ் இது வந்து ஒரு சின்ன ஃபன்னுக்காக தான், அது சீரீஸால இல்லை, சும்மா ஒரு ஃபன்னுக்காக. இது இந்த ட்ரெய்லர் பார்த்த திடீர்னு பார்த்த ஒரு மோடு இதுவும் இல்லை. ஸோ அதனால் இது சரி, இது நம்ம எப்படி இழுத்துட்டு பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பண்ணது. ஸோ எஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மோட்ஸ்லாம் போட்டு வி வில் ப்ளே சூன். இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கேம் விளாட முடியும் பார்க்கலாம். எஸ் பாய் பாய். F7 கொடுத்து சர்வீஸ் சென்டருக்கு போய் பார்ப்போம். இது அப்படியே சரி பண்ணி கராஜுக்குள்ளே போட்டுருண்டு தான். கராஜ், வேர் இஸ் அ கராஜ்? ஐயோ, இதுக்கு தான், இதை நான் சர்வீஸ் சென்டருக்கே கொண்டு வரதில்லை.